அண்ணாமலையில அந்த குண்டர் சட்டம் போட்டவங்க, குண்டர் சட்டத்தை வந்து ரத்து செஞ்சிருக்காங்க தமிழக அரசு, எப்படி பாக்குறீங்க? ஓட்டதே தப்பு, ஆனால் ரத்து செய்கிறதுல என்ன பெருமை இருக்குது? அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்க இதை பற்றியெல்லாம் நாங்கள் இனிமேல் எந்த காலத்திலையும் போராட மாட்டோம் என்று குடும்பத்தார்கள் வந்து கெஞ்சினார்கள். அதில் வெளியூர்லேருந்து ஆட்களை கொண்டு வந்து போராடுறாங்கன்னு சொல்ல வெக்கமல்ல அவங்களுக்கு. பீகார்லேருந்து குச்சி வந்து ஆள் அரசியல் வேலை செஞ்சு தேர்தலுக்கு, பீகார்லேருந்து குச்சி வந்து இல்லை நீங்கள் பணம் கட்டி. தமிழனுக்கு எங்கே பிரச்சனைனாலும் தமிழர்கள் நாங்கள் போய் போராடுவோம். அது மாதிரி விவசாய பெருங்குடி மக்களின் பிரச்சனைனா அது எங்கிருந்தாலும் விவசாயிகள் ஒன்றிணைந்து போராடுவோம், போராடுவாங்க. அதனால கிருஷ்ணகிரிலேருந்து வந்தாங்க, தருமபுரியிலேருந்து வந்தாங்க, விவசாயி தானே வந்தாங்க. இது ஒரு போக்கு இருக்கு பாருங்க. மாணவர் பிரச்சனை மாணவர் போராடணும், ஆசிரியர் பிரச்சனை ஆசிரியரே போராடணும், மீனவர் பிரச்சனை மீனவரே போராடிக்கணும். அது ஏன் பிரச்சனை இல்லை? ஒரு பொதுப்படையான ஒரு கேள்வியை வைப்போம், எத்தனை சிப்காடு தொழிற்சாலைகள் இருக்கு? அதெல்லாம் அரசு தான், தனியார் முதலாளிகள் எத்தனாயிரம் இளைஞர்களுக்கு வேலை. அவரோட உட்கார்ந்துதான் தர்க்கம் செய்யணும். வளர்ச்சி என்பது எதுன்னு சொல்லணும்ல. வயிறு நிறைய நான் பசியோடு இருக்கும்போது இங்க வளர்ச்சியை பத்தி பேசிட்டே இருந்தா எவ்வளவு எனக்கு என்ன எப்படி இருக்கும்? சிப்காடு தொழிற்சாலை எத்தனை இருக்கு தமிழ்நாட்டில்? அதுல எத்தனாயிரக்கணக்கான என் மண்ணின் இளைஞர்கள், என் இனம் சார்ந்த பிள்ளைகள் வேலை செய்கிறாங்க சொல்லுங்க. அதில் எந்த மாதிரி தொழிற்சாலைகள் உள்ளே இருக்குது? அதனால என் நிலம் நீரெல்லாம் நஞ்சாயிருக்கா இல்லையா? ஆயிரக்கணக்கான விளைநிலங்கள் ஏக்கர் நிலங்களை எடுத்து எடுத்து பறித்து இந்த மாதிரி முதலாளிகளுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு கேள்வி, வேலை கிடைக்குது இளைஞர்களுக்கு இல்லையா? வேலை கிடைக்குது, வேலை கிடைக்குது, வேலை கிடைக்குது. இந்த வேலையால் என்ன கிடைக்கும் சொல்லுங்க, பட்டுன்னு சொல்லுங்க. சம்பளம் கிடைக்கும், சம்பளத்தை வச்சு என்ன செய்வியா? நல்லா சாப்பிடுவீங்க. சாப்பாடு எங்கிருந்து வரும்? ஒரு அடிப்படை அறிவு தானே தம்பி. எந்த தொழிற்சாலை அரிசி பறிப்பை உற்பத்தி செய்யும்? அது விளை நிலங்கள் இருந்தானே வரணும். அந்த நிலத்தை பறிச்சுட்டு தொழிற்சாலை தொழிற்சாலை தொழிற்சாலை, வெறும் சம்பளத்தை வாங்கி சாப்பிடுற என்னாடு வாழுமா, வளருமா, முன்னேறுமா? என் உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை பல ஆயிரம் கோடியில் ஈட்டிக்கிட்டு போற அந்த முதலாளிகள் அந்த நாடு முன்னேறுமா, வாழுமா, வளருமா? வெறும் சம்பளத்தை வாங்கி சாப்பிடுறதே வாழ்க்கையா சொல்லுங்க? கேட்டா இழப்பீடு கொடுக்குறோம், இழப்பீடு அதற்கு உரிய தொகை, உரிய தொகையும் இல்லை, இழப்பீடு தான், காம்பன்சேஷன் தான், இழப்பீடுங்க. இழப்பீடு யார் கேட்டது? நாங்க கேட்டோமா தொழிற்சாலை கொண்டு வந்து எங்களை வளர்த்து விடுங்க, வேலையை கொடுங்க அப்படின்னு? எது வளர்ச்சின்னு முதல்ல பேசி முடிவெடுக்கணும். இப்ப நம்ம பேசுனேன் கேட்டல, எது வளர்ச்சி, எது வளர்ச்சி? மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப இங்க என்ன நடக்குது சொல்லுங்க, என்ன நடக்குது? எல்லாம் தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் தான் நடக்குது இல்லையா? மக்களுக்கான அரசியல் எங்க நடக்குது? இங்கே செயல் அரசியல் சேவை அரசியல் இருக்குதா? உங்கள் மனசான்ற சொல்லி சொல்லுங்கள். வெறும் செய்தி அரசியல் தான் இருக்கு. எப்போ பார்த்தாலும் விளம்பரம் பண்ணிக்கிறது, இத்தனை கோடி இத்தனை இது. செப்டம்பர் 15 வந்து 1000 ரூபா மகளிர் கொடுக்க போகிறவங்களுக்கு ஜனவரியிலிருந்து விளம்பரம் வருது. இதெல்லாம் என்ன இப்படிதான், இது வெறும் செய்தி அரசியல் தான் இவர்களுக்கு. அரசாங்கத்துக்கு வருமானத்தை பெருக்கணுன்ற பேரில் வந்து வளர்ச்சி என்பது என்னன்னு இருக்குது. முதல்ல வளர்ச்சி என்பது எதை நோக்கிய பயணம் இருக்கு? ஒரு நாட்டின் குடிகளுக்கு அறிவை வளர்க்கிற கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உயிர் ஆகாரம் இருக்கிற நீர், இவையெல்லாம் சரியா சமமா விநியோகிக்கப்படணும். இந்த நாட்டில் பிறந்ததை தவிர நாங்கள் ஒரு பாவமும் செய்யலை. எனக்கு ஏன் கல்வி கற்பதே இவ்வளோ கடினமாக இருக்குது? ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வின்னு இருக்குது. ஏழைக்கு ஒரு மருத்துவம், பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம்னு இருக்குது. இது என்ன ஜனநாயகம்? இது என்ன மக்களாட்சி? இது என்ன குடியரசுன்னு சொல்லுங்கள். குடிகளுக்கான அரசா இது? வசதி இருக்கிறவன் நல்ல மருத்துவம் செய்து கொள்ளலாம், வசதி இருக்கிறவன் நல்ல கல்வி நிறுவனங்களை தேடி போய் கல்வி கற்றுக்கொள்ளலாம். அப்படிங்கும்போது இது எங்கே வளர்ச்சி இருக்குது?
எல்லாருக்கும் சரியான சமமான கல்வியை கொடுக்கறதுக்கு நாடு முன் அதை நோக்கி நகருதுன்னா அது வளர்ச்சியை நோக்கி போகுதுன்னு அர்த்தம். எல்லாருக்கும் சரியான மருத்துவத்தை கொடுக்க ஒரு முதல் குடிமகனுக்கு என்னவோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்க செய்யறதுக்கு இந்த நாடு நகருது, அதை நோக்கி கால் எடுத்து வைக்குதுன்னா சரி போகுதுன்னு அர்த்தம். அப்படி இருக்கா? அப்படி இருக்கா? அப்ப எது வளர்ச்சின்னு இருக்குல்ல, எல்லாமே நீங்க பிரைவேட்டைசேஷன் ஆக்கிட்டீங்க. தனியார் மயம், தாராளமயம், உலகமய கொள்கை நீங்க ஏற்றதுல இருந்து இது சந்தையா நாடா? ஒரு அடிப்படை தானே, பொருளாதாரம் படித்த படிக்கணும்னு இல்லை, ஒரு அடிப்படை கேள்வி தானே. நான் சொல்றது சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட எந்த நாடு வாழும் வளரும்? சந்தையில வியாபாரம் நடக்குமா, வாழ்க்கை நடக்குமா? வர்த்தகம் நடக்குமா, வாழ்க்கை நடக்குமா? வர்த்தகம் முடிஞ்சவனா அந்த முதலாளி கூடாரத்தை கழுவின்ட்டு போவானா போக மாட்டானா? அப்ப என் நாடு சந்தையா இல்லையா? உலக நாடுகள் உற்பத்தி செய்யற பொருளை விற்கிற ஒரு சந்தையா இல்லையா? அதை வாங்கி நுகர்கிற மந்தைகளா இந்த நாட்டு மக்கள் நடத்தப்படுகிறார்களா இல்லையா சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அப்ப நீங்க எல்லாமே தனியார் மயம், கல்வி தனியார், மருத்துவம் தனியார், சாலை போடுதல் பராமரித்தல் தனியார். சாலைக்கு பேர் என்ன? தேசிய நெடுஞ்சாலை. சாலை தேசத்திட்ட இருக்கா, முதலாளிகிட்ட இருக்கா சொல்லு, நீங்க சொல்லுங்க. ஏதோ குடிநீர் விநியோகம் இருக்கா? தண்ணீரை உறிஞ்சி விற்க நீ எப்படி அனுமதிச்ச? தண்ணீர் மனித தேவை மட்டுமா, மானுட தேவை மட்டுமா, இல்ல உயிரை உலக உயிர்களின் உயிர் தேவையா? மற்ற உயிர் கேட்க முடியாது. நான் கேட்பேன் எனக்கு ஒரு போத்தல் தண்ணி கொடுங்கன்னு, அது என்ன பண்ணும்? இதெல்லாம் எப்படி கொண்டு வந்தீங்க? இதெல்லாம் எப்படி கொண்டு வந்தீங்க? இதெல்லாம் வளர்ச்சியை நோக்கி பயணமா? எத்தனை நாளைக்கு நீங்க தண்ணீரை வித்துற முடியும் தம்பி? எல்லாமே தனியார் தான் சிறப்பா நிறைவிப்பாருன்னா அரசு இதுக்கு அதுக்கு எதுக்கு இத்தனை 1000 கோடியே இப்ப செலவழிச்சு தேர்தல், அப்ப தேர்தல நீங்க போட்டி போடணும், நாங்கள் வரிசையில் இன்னும் வாக்கு செலுத்தணும், எதுக்கு அந்த அமைப்பு, அந்த கட்டமைப்பு எதுக்கு? அது தேவையில்லையே. டெண்டர் விட்டுற வேண்டியது ஏலம். இந்தியாவின் கடன் 150,000 கோடி, 150 லட்சம் கோடி, 150 லட்சம் கோடி ஏலம். ஏழாவது மதிப்பு வந்து 150 லட்சம் கோடி எடுக்கிறவர் யார்? அவர் 200 லட்சம் எவர் கேட்கிறாரு அவர் கொடுத்துட்டு போ, அவர் ஒரு 5 வருஷம் அலட்டும். எல்லாமே அதானி அம்மாணி தான் சிறப்பாக விநியோகம் பண்ணுவார்கள். மின் உற்பத்தி விநியோகம் அவர் தான் சிறப்பாக செய்வார். துறைமுகத்தை அவர் தான் நல்லா நடத்துவார் கட்டுவார். அவர் தான் வானூர்தி நிலையத்தை நல்லா நடத்துவார் கட்டுவார். அப்போ நீ என்ன வேலை என்ன? கமிஷன் வாங்கிட்டு கையெழுத்து போடுறதா? என்னது இது? அதில் ஒரு வெட்டி பேச்சு. இதில் வந்து வளர்ச்சி பற்றி பேசுறது. யாரோட வளர்ச்சி? யாருக்கான வளர்ச்சி? யாருக்கான கட்டமைப்பு? மக்களுக்கானது எங்க இருக்குது? எங்க இருக்குது? கொரோனா நேரத்துல ஒரு இடத்துல இன்னொரு இடம்பெயர போக்குவரத்து வச்சிருந்தீங்களா? நடந்து வந்தோம், வழியிலே பிரசவம் ஆகி புள்ள செத்து போச்சு, இறந்த பணத்தை தோல் தூக்கிட்டு வர்றது நீங்க பார்த்தது இல்லையா? இருக்காலே காணொலியில் காட்டவா? அப்போ ஒரு நாட்டுக்குள்ள ஒண்ணா இங்கிருந்து இடம்பெயர முடியாது, போக்குவரத்து இல்ல, உனக்கு சொந்தமா ஒரு பிளைட் கிடையாது, வெக்கி கேவலம். வளர்ச்சியெல்லாம் பேசக்கூடாது. நீங்க உக்ரைன்லக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை சிக்கிக்கிட்டா நம்ம பிள்ளைய கூட்டி வர்றதுக்கு உனக்கு ஃப்ளைட் இல்லை. இது மாதிரி உலகத்தில் சின்ன சின்ன நாடுகள்லாம் எப்படி இருக்குது? என் நாடு என்ன பாருங்க, இவ்வளவு பெரிய நாடு, ஒரு வல்லாதிக்கம். நாங்கள்லாம் வல்லாதிக்கம், நாங்கள் பெரிய துணை கண்டம், சொந்தமா ஒரு விண்ணூர்தி இல்லை. ஆ, வெக்கம் இல்லாமல் நாங்கள் 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுவோம், 50,000 ஏக்கர்ல கட்டுவோம். என்ன எங்க கிரிக்கெட் விளையாடுறத போய் எல்லாரும் பறக்க ஃப்ளைட் வச்சிருக்கியா? வச்சிருக்கியா? இந்தியன் ஏர்லைன்ஸ்னு வச்சிருந்தா யாருக்கிட்ட வாங்கின? டாடா டா, திருப்பி அவற்றை எடுத்துட்டு வந்துட்டேன். எங்க தொடங்கினியோ அங்கேயும் முடிச்சுட்டேன். ஏன் அந்த போக்குவரத்து அரசு நடத்தினா அதுல வேலை செய்யற பிள்ளைகளுக்கு அரசு பணி வரும், அரசு அந்த போக்குவரத்தால அரசுக்கு லாபம் வரும், அதெல்லாம் நீங்க செய்யறது இல்ல. இப்படி பாருங்களேன், நீங்க கிரானைட் கற்களை எடுக்கிறீங்கல்ல, அது பூமியில் தங்கத்துக்கு இணையான மதிப்பு, தங்க வைரத்துக்கு இணையான மதிப்பு மிக்க கற்கள் இருக்குல்ல, சலவை கற்கள். அதையும் அரசு எடுக்கக்கூடாது, அரசு வெட்டி விற்கக்கூடாது, அதனால பல 1000 பேருக்கு வேலை, அதை முறைப்படுத்தி இவ்வளவா வெட்டணும் இவ்வளோன்னு அரசு வைக்கலாம்ல. அது ஏன் தனியார் முதலாளி? மண்ணின் வளங்கள் மக்களுக்கானதான, அதே முதலாளிக்கானதாகுது. எப்படி உங்களால வளர்ச்சின்னு பேச முடியுது? வளங்களை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று கற்பித்தவன் எவன் கேட்கிறான்? பதில் வச்சிருக்கீங்களா? உங்களால உருவாக்க முடியாதை நீங்க எப்படி அழிக்கிற உரிமை உங்களுக்கு எவன் கொடுத்ததுன்னு? நீங்க விளைநிலங்களை உருவாக்குவீங்களா? 1000 ஏக்கரை பறிச்சு தொழிற்சாலை கட்டிட்டு போயிருவேன், எந்த இடத்துலையும் தொழிற்சாலை கட்டலாம், ஆனா எல்லா இடத்துலயும் விளைநிலம் விவசாயம் பண்ண முடியாதுல, வேளாண் வச்சுக்க முடியாதுல. அப்போ அரசு பெரம்பு குடங்கள் இல்ல, விளைச்சலுக்கு பயன்படாத கரடுகள் இல்ல, அங்க போய் கட்டிக்க உனக்கு தொழிற்சாலை? நாங்க கேட்டா பேசு, அப்புறம் பேசு, குண்டாசு போடு, தண்டாசு கூட போடு, என்னத்தையோ போடு. காலங்காலமா எத்தனை தலைமுறையா நாங்க ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி எனது முன்னோர்கள் உழுது விளைச்சு தெல்லு புழுதி ஆக்கி அதை விளைநிலமா மாத்திருக்காங்கிறது அது ஒரு வரலாறு. திடீர்னு பறிச்சுக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் கொடுமை. இதுமா வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சின்னு வாயில தேனை ஊத்துனாலும் நாங்க சாப்பிடுவோம், நீங்க காதிலே ஊத்துறீங்க. அது யாருக்கு பயன்படும்? ஈ எறும்புன்னா குடிச்சிட்டு போவோம், எங்களுக்கு என்ன பயன் இருக்குது?
உனக்கு வேலை வாய்ப்பு 2 கோடி பேருக்கு வேலை, 15 லட்சம் உனக்கு 1000 கொடுக்குறேன், அப்புறம் 500 கொடுக்குறேன், உனக்கு போனஸ் கொடுக்குறேன், மானியம் கொடுக்குறேன், சலுகை கொடுக்குறேன், இலவசம் கொடுக்குறேன், இதெல்லாம் வளர்ச்சி திட்டம்னு கற்பிச்சவன் யாரு? உனக்கு என்ன அரசியல் கோட்பாடு இருக்கு? சாதி மதம் சாராயம் பணம் சாப்பாடு, இதுதான் உன்னுடைய அரசியல் கோட்பாடு, வேற இருக்கா? இந்த நாட்டு திட்டங்களை நீங்க நினைவுல இருந்து கொஞ்சம் உங்க நினைவுதாரந்து எண்ணி பாருங்க. இலவசம், சலுகை, போனஸ், மானியம், இதை தவிர வேற ஏதாவது இருக்கா? இருக்கா? அப்புறம் இதெல்லாம் சாதனைன்னு பேசிட்டு வர்றது, இதெல்லாம் வளர்ச்சின்னு பேசிட்டு இருக்கிறது. அவங்களுடைய கருத்து அவங்க மட்டுமே சொல்றாங்க, அவங்க காங்கிரஸ் இருக்கும்போது பதிவு பண்ணது, அது அவங்க கட்சி தலைமையே சொல்றது, நாடே சொல்லிச்சு நாங்க டெரரிஸ்ட் மூவ்மெண்ட். ராஜீவ்காந்தியை நாங்க கொல்லலன்னு 35 வருஷமா சொன்னோம், நீங்க நம்பல. ஆமா, நாங்க தான் கொன்னோன்னு சொன்னோம். இல்ல, அது எப்படி இவர் கிளைம் பண்றாருன்னு? 35 வருஷமா நான் இல்லைன்னு, நீ கொண்டுட்டா என்ன? ஆமா, நாங்க தான் கொன்னோன்ன. இல்ல இல்லைங்கிற கொல்லாத இயக்கத்துக்கு எதுக்குப்பா தடை விதிச்ச? அதுக்கேப்ப தீவிரவாத இயக்கம்னு பழி சுமத்துன. அந்த தடைங்கிறது அது வந்து ஒரு தேசிய இனத்தின் மீது சுமத்தப்பட்ட அவமானம் தம்பி. வயிற்றுல குழந்தையோட போனாலும் அந்த குழந்தை இருக்குல்ல, சிசு இருக்குல்ல, கருக்குல, அதுவும் தீவிரவாதியா தான் பார்க்கப்படுது. கை குழந்தையோட போனாலும் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு எங்களை இறங்க விடுறது, நடுக்கடல தத்தளிக்க விடுது. எல்லா நாட்டு சிறைகளையும் நாங்க இருக்கோம், தாய்லாந்து, இந்தோனேஷியா, மலேசியா, எல்லா நாட்டு சிறையிலையும் இருக்கோம் நாங்க. இப்போ இருக்கோம், காரணம் இந்த தடை தான். அப்போ எவ்வளவு காலத்துக்கு இருக்கும் பாருங்க, 35 ஆண்டுகளா இதே பிரச்சனை, இதே பேச்சு. எப்படி டெரரிஸ்ட் மூவ்மெண்ட்னு சொல்லுவீங்க? அதை சொல்லுங்க, எப்படி டெரரிஸ்ட்? ஒரு ஒரு நாட்டின் அதிபர் தன் நாட்டு ராணுவத்தை அனுப்பி அந்த நாட்டு மக்களை, எத்தனை 1000 பேருக்கு மேல அது கொலை செய்யப்பட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியும், அந்த கதை திருப்பி பேசுனீங்கன்னா அது பெரிய வரலாறு. அது அது பேசாம திடீர்னு வந்து ஒரு மரணம் உங்களுக்கு பன்முறை தீவிரவாதம்னா, பல்லாயிரக்கணக்கான இனத்தின் மரணத்தை எப்படி தம்பி எடுத்துக்கிறது? அதை எப்படி எடுத்துக்கிறது? அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய புரிதல் அவ்வளவுதான், அதை போய் பேசிட்டு வேண்டியது இல்லை. அதெல்லாம் நாங்கள் எழுதி கடந்து போவோம், எங்க வேலை அது இல்லை. அறத்தின் வழி நின்றா நம்ம அப்படிதான் நிக்கணும் தம்பி. ஏன்னா நான் பாதிக்கப்பட்டவன், நான் சொல்லுவேன், என்னுடைய வழி, என்னுடைய ரத்தம், என்னுடைய காயம் கண்ணீர் எனக்கு தெரியினாலும் சொல்லுவேன். பாலஸ்தீனம், இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு எப்படி உருவாச்சுன்னு வரலாறு இருக்குல்ல, அந்த இடத்த கொடுத்தது யாரு? அவன் கேட்குறான்ல, பாலஸ்தீனத்தில் ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு இந்த மாதிரி பத்திரிகையாளர் கேட்குறாங்க, நீங்கள் மக்கள் மீது, அப்பாவி மக்களின் மீது நீங்கள் போர் தொடுக்கிறீங்களே, அவங்க மேலே கொண்டு வீசுறீங்களே அப்படின்னு. அவர்கள் எப்படி அப்பாவி ஆவார்கள்? எங்கள் தாய் நிலத்தை ஆக்கிரமிச்சா ஆக்கிரமிப்பாளர்கள், அவர்கள் எப்படி அப்பாவிகள்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு. இதே தான் எனக்கு நடந்தது. ஈழத்தில் சிங்களர்கள் வம்பாக குடியேற்றங்களை நிகழ்த்தி கொண்டே இருந்தாங்க. எங்கள் அண்ணன் தேவன் இறந்து எவ்வளோ காலம் இருக்கும்? அவர் கொடுத்த கோரிக்கையில் 5 கோரிக்கையில் ஒன்று, வம்படியாக திட்டமிட்டு தமிழர் தாயகத்தில் வந்து சிங்கள குடியேற்றங்கள் நிகழ்த்தப்படுகிறது, அதை தலையிட்டு தடுங்கள்னு ஒரு கோரிக்கை வச்சிருந்தாரு. என்னையிலிருந்து அது நடக்குது. அன்னைக்கு என்கிட்ட ஒரு படம் இருந்துச்சு, நாங்கள் சண்டை போட்டாவது தற்காத்து நின்னோம். இன்னைக்கு அதுவும் இல்லை. இப்போ எவ்வளவு சரசரன்னு அவன் குடியேறி போயிட்டு இருக்கான். 2,50,000 ராணுவ வீரர்களை, 2 லட்சம் பேர் ஏன் நிலப்பரப்பில் தான் இருக்காங்க. ராணுவ முகாம்கள், ராணுவ வீரர்களின் குடியிருப்புகள், அந்த அந்த அதை வந்து ஆக்கிரமிப்புன்னு சொல்லணுமே ஒழிய, ஒருவேளை நான் என் தாய் நிலத்தை நான் மீட்டெடுப்பதற்காக அவனோட சண்டை செஞ்சேன்னா அதை வன்முறை, அதை தீவிரவாதம் அப்படிலாம் எப்படி உங்களால் பழி சுமத்த முடியுது? அப்படிலாம் அது எப்படி? வலிமை உள்ளவன் செஞ்சா அது நன்முறை, வலிமையற்றவன் எதிர்த்து போராடி தன்னை தற்காக போறான்னா அது வன்முறை ஆயிருது. எப்படி இது தமிழக சட்டத்தரவின் சிறப்பு சட்டத்தரவை நடக்குது? ஆளுநருக்கு அனுப்பப்பட்ட மசோதா கலந்து நிறைவேற்றியாக பல்வேறு கட்சிகள் கலந்துருக்காங்க, எப்படி பாக்குறீங்க? ஆளுநர் பதவி அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர், அது சரிதான், அது சரிதான். இப்பதான் அந்த நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறார், நான் வரவே இருக்கிறேன். அது முதல்ல ஆளுநரை மாத்தணும்னு சொன்னாங்க, நான் அந்த பதவியே தூக்கணும்ன்றேன். அது அவசியம் இல்லை, அது அவசியம் இல்லை. அதை தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூட ஆட்டுக்கு தாடி இது நாட்டுக்கு ஆளுநர் அது ரெண்டு அவசியம் இல்லைன்னாங்க. இப்போ நமக்கு என்னன்னு கேட்டால், மக்களுக்கு ஒரு அரசை அமைக்கிற உரிமை இருக்குது, மக்களே வாக்கு செலுத்தி தங்களுக்கான அரசை அமைச்சுக்கிறாங்க, அந்த அரசுக்கு முழு அதிகாரம் கொடுத்துட்றாங்க. அது சட்ட திட்டங்களை
அல்லது தீர்மானங்களை மசோதாக்களை நிறைவேற்றி அதை செயல்படுத்திக்கிறோம். அப்புறம் ஒருத்தர் மக்களால் தேர்வு செய்யப்படாத ஒரு பிரதிநிதி வந்து உட்கார்ந்துக்கிட்டு இதில் கையெழுத்து போட மாட்டேன், அதில் கையெழுத்து போட மாட்டேன், அது போட மாட்டேன்னா பெரிய தொல்லை, அது அது பெரிய தொல்லை, அது அந்த பதவியே தேவை கிடையாது. அது எதுக்கு எதுக்கு சொல்லுங்க? அதை தண்ட கர்மாந்திரம் அந்த உட்கார்ந்துக்கிட்டு ஒவ்வொன்றுக்கும் கருத்து. அவர் ஒரு தனி அரசு நடத்திக்கிட்டு இருக்காரு, அவர் அவர் தனி அரசு. சம்பளம் என் காசில் வாங்க வேண்டியது, எனக்கு எதிராக சிந்திக்க வேண்டியது, பேச வேண்டியது, இது கொடுமை. இது அது சரிதான், அவர் சொல்றது சரிதான், அது அவசியம் இல்லை, அந்த பதவி அவசியம் இல்லை. சங்கரையாங்கிறவரு ஒவ்வொரு தமிழ் பிள்ளைகளுடைய தமிழ் மக்களுடைய இதயத்திலையும் வாழ்றாரு பார்த்தீங்களா, நிலைத்து. அதை விட அவருக்கு ஒன்றும் இல்லை. இப்போ எங்கள் ஐயா நடிகர் திலகத்துக்கு வந்து சிறந்த நடிகர் விருது இந்திய அரசு கொடுக்கல அப்படிங்கிறது இருக்கு. அவர் கையில் இருக்குது இந்த விருதுக்கு தகுதி இல்லைன்னு அது விலைக்குச்சு. அது மாதிரி தான் நீங்கள் கொடுக்குற முனைவர் இந்த டாக்டர் பட்டம்லாம் ஐயா சங்கரையாவுக்கு. அவருக்கு நீங்கள் கொடுத்தான்னா கொடுக்கலன்னு அல்ல. சங்கரையாவுங்கிற ஒரு ஒரு போராட்டக்காரர் ஒரு விடுதலை வீரருடைய வரலாறோடு ஒப்பிடும்போது இது ஒன்றுமே கிடையாது. என்னை கேட்டால் நீங்கள் கொடுக்காம விட்டுருங்க, அதுதான் அவருக்கு நீங்கள் படுத்துகிற பெருமையாக இருக்கும், கொடுக்குற பெருமை சிறப்பாக இருக்கும், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நீங்கள் இப்படி குழந்தை மாதிரி கேட்கு மோட்டர் பைக் ஓட்டுறதுனாலாம் ஒரு கட்சி வென்றும் தான் அதெல்லாம் உண்டு. தம்பி இளைஞர் நலன் விளையாட்டு அதில் இருக்கிறாரு, சரி ஓட்டுறாரு, அது ஒரு விளையாட்டு, அவ்வளோதான். அதை விடுங்க, அதை போய் போய் மழைக்காலம் தொடங்கிடுச்சு, வடகிழக்கு சென்னையை பொறுத்தவரைக்கும் பல்வேறு பகுதிகளில் வந்து அந்த பணிகள் நடந்துருக்கு, மாநிலப்படி கல்பணி நடந்துட்டு இருக்கு, இன்னும் தான் இருக்காங்க, பல விபத்துகள் ஏற்பட்டுச்சு. ரொம்ப நல்ல கேள்விதான். எத்தனை ஆண்டுகளா இவர்கள் ஆட்சி செய்யறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஐயாவே மாநகர தந்தையா இருந்திருக்காருல்ல, அப்போல்லாம் இவங்க என்ன பண்ணாங்க? அதிகபட்சமா ஒரு 6 மாசம் ஆகுமா தம்பி? போர்க்கால நேரத்தில் ஓராண்டு ஆகுமா? ஓராண்டு ஆகும். அது கழிவுநீர் மழைநீர் வழிந்தோட வாய்க்கால் உருவாக்குவதுங்கிறது ஒரு ஆண்டு ஆகும், அவ்வளோதான். அதுக்காக பல முறை பணம் ஒதுக்கப்பட்டிருக்கு, 10,000 கோடி, 12,000 கோடி, 8,000 கோடின்னு ஒதுக்கப்பட்டு. இதில் என்ன பண்ணாங்க? ஆட்சிக்கு வந்த ஒரு 4 மாதத்தில் டக்கு டக்குன்னு தோண்டி தோண்டி போட்டாங்க, நாங்களாம் தெருவில் பார்த்தோம். அதுக்கப்புறம் அது என்னாச்சு? மூடிட்டாங்க. அப்போ ஆனாலும் மழை பெஞ்சால் தண்ணி நிற்கிது. அப்போ தம்பி, மண்ணை மக்களை வந்து பேரன்பு கொண்டு காதலிக்கிறோன்ட்டு அதிகாரம் போனால் தான் இந்த இதெல்லாம் நடக்கும். எப்படியாவது இந்த மக்களை ஏமாற்றணும்னு நினச்சிங்கன்னா கஷ்டம். இதையெல்லாம் எப்படியாவது மாற்றணும்னு நினைக்கிற நம்ம அதுக்காக தான் இது தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்கோம். இவங்க வந்து ஏமாற்றுவாங்க, மக்களை ஏமாற்றுவாங்க. இது கேட்கறது இல்லை. நம்ம வந்து இப்போ ஒரு சின்ன மழை பெஞ்சாலும் போகிறதுக்கு வசதி இல்லை, சாலைகள் வந்து சவக்குழியாக இருக்குது. சாலையாக இல்லை, நீங்கள் உள்சா முதன்மை சாலையே அப்படி இருக்குன்னா உள்சாலை எப்படி இருக்கும் பாருங்கள். நாங்கள்லாம் இதுக்குள்ளே புகுந்து வரோம்ல, அங்கேருந்து வர 1 மணி நேரம்னா இங்கேருந்து வர 1 மணி நேரம் ஆகுது. அப்போ உள்சாலை எப்படி இருக்கும்? நீங்க எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டின மாதிரி அண்ணன் போய் சிந்திக்கிறா, அவர் வருவாரு 90 விழுக்காடு வேலை முடிஞ்சிருக்க அந்த இடத்துல நிறுத்துங்கடா வண்டியம்ப, எங்கடா 90 விழுக்காடு ஒரு பொட்டலா இருக்கடா அப்படின்னு. அது மாதிரிதான் நம்ம ஐயா சொல்றாருல, கொடுத்த வாக்குறுதியில 100 விழுக்காடு நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு. நான் 100 எல்லாம் கேட்கல, ஒரு 10 தான் எழுதி வச்சாது படிங்கய்யா, இதை சொல்லியிருக்கேன் நிறைவேற்றிருக்கேன், இதை சொல்லியிருக்கேன் இதை நிறைவேற்றிருக்கேன். எவ்வளோ கூட்டுறவு வங்கியில வந்து நீங்க பெற்ற கடனைலாம் நாங்கள் தள்ளுபடி பண்ணியிருக்கோம், அப்புறம் ஏதாவது நகைகள் அடை வைக்கணும்னா அடமானம் வச்சுருங்க, நாங்கள் வந்து திருப்பி தரம்லாம் சொல்கிறது யார்? இவங்க தான் அதை நம்பி வச்சவெல்லாம் தெருவில் நிற்கிறான், மீட்க முடியல. ஏதோ சொல்கிறேன். அதை நம்ம நம்ம எழுதி போடுறதில் சமூக பொறுப்பு முடிஞ்சிருதுன்னு நினைக்கிறோம். படியில் மரணம், படியில் பயணம், நொடியில் மரணம்ன்ட்டு பிள்ளைகள் வந்து பாதுகாப்பாக பயணம் செய்யணும், அது ரொம்ப முக்கியம். இந்த வண்டியிலனா இன்னொரு வண்டி,
அவங்க உரிய நேரத்துக்கு பள்ளிகளுக்கு போகிறது அடிக்கடி அலைவரிசைன்னு சொல்லணும், ஃப்ரீக்குவென்சி அது கொஞ்சம் அதிகமாக விடணும். என்னை கேட்டால் நகர்ப்புறங்களில் பேருந்தை தவிர்த்துட்டு சிற்றுந்து அதிகமாக விடணும். அதுதான் நம்ம போக வர சாலைகளில் திரும்ப வசதியாக இருக்கும். தொலைதூர பயணங்களுக்கு நம்ம பேருந்தை பயன்படுத்திக்கலாம். சிற்றுந்தில் அதிகமாக அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்படி வந்துடுச்சுன்னா பிள்ளைகள் வந்து இடிச்சு பிடிச்சிட்டு ஏறணுங்கிறது ஒன்று இருக்காது. கொஞ்சம் முன்னாடி போய் அது அரசுக்கும் அந்த பொறுப்பும் கடமை இருக்குது, நமக்கு இருக்குது. நம்ம பிள்ளைகள் அது அடிப்படையில் வகுப்பில் சொல்லிக் கொடுக்கணும் ரொம்ப முக்கியம்ப்பா பயணம் செய்கிறது அப்படின்னு. இப்போ பாருங்கள் வளர சின்ன பிள்ளைக்கு கால் ரெண்டும் போச்சுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது யாரு அதில் ஒரு பெருமையும் இல்லை. நம்ம பிள்ளைகள் தொங்கு இப்போ புரிஞ்சுக்கணும், அப்படி தொங்கிக்கிட்டு இப்படி வர்றதில் வந்து ஒரு பெருமையும் இல்லை. எப்படி பார்த்தாலும் உயிர் ரொம்ப உன்னதமானது, ரொம்ப முக்கியம். அதில் கவனமாக இருக்கணும். ஒரு வேளை கால் போயிட்டுது, சரி இப்போ தலையில் அடிபட்டுருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ அதனால் கவனமாக இருக்கணும். கப்பு ரொம்ப முக்கியம். பீல எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. முன்னாடி ரசிச்சு பார்த்து பார்ப்பேன் விளையாட்டுல. இப்ப இப்ப அதெல்லாம் ஈடுபாடு இல்லை. ஏன்னா எப்போ வீரர்களை ஏழாம் எடுத்துட்டீங்களோ அப்பவே முடிஞ்சிட்டது இல்லை. உங்களுக்கு 9 கோடி இவருக்கு 5 கோடிங்கும் போத சூதாட்டம் ஆயிடுச்சு. ஆன்லைன் ரம்மி மாதிரி அது ஒரு பெரிய ரம்மி. மகிழ்ச்சி, நன்றி.